பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட தங்க கவசத்திற்கு உரிமை கோரி தனியார் வங்கியில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2014 3.7 கோடி ரூபாய் மதிப்பில் 13 கிலோ எடையுள்ள தங்க கவசத்தை கொடுத்திருந்தார். அது மதுரை அண்ணா நகரில் உள்ள தனியார் வங்கி பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவின் பொருளாளராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தவரை ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவின் போது வங்கிக்கு நேரில் வந்து கவசத்தை பெற்று முத்துராமலிங்க தேவர் நினைவிட பொறுப்பாளர்களிடம் ஒப்படைத்து குரு பூஜை முடிந்த பின்னர் அதனை மீண்டும் பெற்று வங்கியில் ஒப்படைத்து வந்தார். அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் இந்த தங்க கவசத்துக்கு உரிமை கோருவதற்காக கடந்த செப்டம்பர் 16 அன்று எழுத்துப்பூர்வ கடிதத்தை அதிமுக சார்பில் வங்கி நிர்வாகத்திடம் அளித்திருந்தார்கள். அடுத்த மாதம் அக்டோபர் 30 தேவர் குரு பூஜை நடைபெறவுள்ள நிலையில் இன்று வங்கிக்கு நேரில் வந்து கவசத்திற்கு உரிமை கோருவதற்கான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார். அதனை வங்கி நிர்வாகம் பரிசீலனை செய்து அவரிடம் தங்க கவசத்தை ஒப்படைப்பது குறித்து முடிவெடுக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.